ஓம் ஸ்ரீ கிருஷ்ணா பரமாத்மே நம ஓம் ஸ்ரீ குருபியோ நம பத்தஞ்சலி யோக சூத்திரம் விபூதி பாதம் சூத்திரம் பதினொன்று முதல் இருபது வரை சூத்திரம் பதினொன்று சர்வாகிரவு சித்தி பரிம எண்ணம் அடக்கும் நிரோத பரிணாமமும் மனத்தை குவிக்கும் ஏகாகிரதப் பரிணாமமும் கைவர புலன்கள் அடங்கிடும் இறையும் புலப்படும் தேரில் பூட்டி நின்ற குதிரை யாவும் வேகம் கொள்ளினும் தூரம் நிற்கும் இலக்கு வேறு திசையில் அவையும் பாய்ந்திட சேர்ந்து செல்லும் ஒருமையிலே குதிரையாவும் இணைந்திட விரைந்து நெருங்கும் தூரத் தோன்றும் இலக்கும் கூட கண்பட நிரோத ஏக சித்த ஒருமை பாட்டில் மனதை குவித்திட விரோதமின்றி புலனும் செய்யும் ஏவல் நீயும் பணித்திட நிராதரவாய் நிற்கும் எண்ணம் உன்னை விட்டுச் சென்றிட சிரோதமென்று உதயமாகும் தீபம் நின்று ஒளிவிட ஊற்றெடுக்கும் நீரும் பெருகி ஓடும் அங்கு வெள்ளமாய் தேக்கிக் கிணற்றில் சேர்த்திடவே உதவும் அதவும் திண்ணமாய் தோன்றுமெண்ணம் அடக்கி நீயும் முயன்று மனத்தை குவித்திடு தோன்று சமாதி ஆற்றல் பெரிதினியும் அறிந்திடு சூத்திரம் பன்னிரண்டு ததாபுனா புனா சாந்தோதிதோ துல்லிய பிரத்யோ சித்தசிய ஐகா பரிணாமத்தில் காலபேதம் மறைந்திடும் ஏக ஒருமையில் மறையும் கால பன்மையும் நேற்று இன்று நாளையும் நிகழ்வதனில் குவிந்திடும் போற்றுமாறு உயர்ந்திடும் ஓர்நிலை குறித்திடும் சாற்றுமந்த கூற்றுவனின் சாதலையும் வென்றிடும் சூத்திரம் பதிமூன்று ஏதேன பூத இந்திரியேஷு தர்ம லட்சணா பரிணாமா விக்கியதர்மலட்சண அவஸ்த பரிணாமம் தர்மம் பொருளின் தன்மை லக்ஷணம் பொருளின் வரையறை அதாவது டெபனிஷன் அவஸ்தை அனுபவம் இவை மூன்றும் இணைத்து நோக்கும் சம்யமம் புலன் ஆற்றலை விரிவடைய செய்கிறது ஏக ஏகசித்தம் ஒடுக்கமாம் நிரோதம் கொண்ட ஏகசித்தம் உயர்நிலையை கொடுக்குமாம் தருமம் பொருளின் தன்மையாம் அதன் வரம்புமாம் அவஸ்தையான அனுபவமும் இணைவதுவும் கூடுமாம் பதஞ்சலியார் கூறுமந்த தர்ம லக்ஷ்ண அவஸ்தையாம் நிதம் பழக பெறுவதந்த புலனடங்கும் அமைதியாம் இதம்பெறவே அவை விரியும் உயர்நிலையின் விதமுமாய் விளங்குமந்த மேல்நிலையின் அனுபவத்தின் அருளுமாம் சூத்திரம் பதினான்கு சாந்தோதிதாவிய பதேஷ்ய தர்ம அனுபாதி தர்மி ஒவ்வொரு பொருளுக்கும் உயிருக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு அவை அவற்றின் கடந்த கால நடவடிக்கைகளை பொறுத்தது சம்ஸ்காரங்கள் என்று சொல்லப்படும் இவை தொடர்ந்து பிறக்கும் வித்துக்களாக பிறவி தொடர்ந்து வரும் தன்மை படைத்தது பொருளின் தன்மை தர்மம் என்பர் செயலின் தன்மை விளைவு என்பர் துயிலில் தொன்மை கொள்ளும் என்பர் உயிரில் தோன்றும் விதைகள் என்பர் சூத்திரம் பதினைந்து கர்மான்யத்வம் பரிணாமான்யத்வே ஹேதுஹூ ஒரு காரணம் கருதி அமைவதே செயல் காரணத்தால் செயலும் செயலினால் விளைவும் அமைதல் இயற்கை காரணம் பொறுத்தே செயல் அமையும் செயலைப் பொறுத்தே விளைவு அமையும் எனவே மேன்மையான காரணத்தைக் கொண்டு யோகம் கொள்ள வேண்டும் செயல்படுத்த காரியம் தேவை ஒரு காரணம் இயல்பினாலே ஒன்றன் பின் ஒன்றுமான தோரணம் செயல்படுத்தும் அவைகளுமே மேன்மையாலே இணையனும் முயன்று காணும் உண்மையொன்றே காரணமாய் அமையனும் சூத்திரம் பதினாறு பரிணாமத்ய சம்யமம் ஞானம் தாரணை தியானம் சமாதி என்னும் மூன்று மெல்ல மெல்ல கடந்த காலத்தை உணரும் சக்தி கொடுக்கிறது சென்ற கால நிகழ்வுகள் இன்றைய நிகழ்வுகள் இவை இரண்டையும் சேர்த்து நோக்குங்கால் எதிர்காலம் புலனாகிறது இவை மூன்றையும் சேர்த்து நோக்கும் சம்யமம் கூடுங்கால் ஞானம் உண்டாகிறது இந்த மூன்றில் படிப்படியாக முன்னேறும் பொழுது தியானப் பொருளைப் பற்றி ஆழ்ந்த புரிதல் கொண்ட உணர்வு தோன்றுகிறது இந்த ஞானம் பிரகிருதியை குறித்த ஆழ்ந்த ஞானத்தையும் அதில் வாழும் உயிர்களின் ஆழ்ந்த ஞானத்தையும் அளிக்கிறது எனவே தியானப் பொருளை இறைவனாகக் கொள்ள முக்தி எனப்படும் இறைஞானம் கெட்டுகிறது இன்று மண்ணாய் தோன்றுவது நாளை செங்கல் ஆகுது சென்று அதை சூழையிட்ட உனக்கும் அது விளங்குது நாளையொன்று நடக்க என்று திட்டம் தீட்டி வைக்கிறோம் கோளை சென்று பார்த்திடாமல் அறிந்து நாமும் கொள்கிறோம் நேற்று நிகழ்ந்தது இன்று நிகழ்வது சேர்ந்து நோக்கிட நாளை புரியுது வேற்று நினைவது அற்று கொண்டது ஒன்று என்பது சம்யமம் ஆகுது நேற்று மின்றது நாளையாவது சேர்த்து சம்யமம் நீயும் செய்வது போற்றுகின்றது நாளை தோன்றுது காணுகின்றவோர் திறனும் கூடுது சூத்திரம் பதினேழு சப்த பிரத்யா அதியாசாத் இத்தரேத்திரி அதிசாத் சமகாரத் பிரவிபாவசம்யமா திருதஞானம் சாதாரண மனிதருக்கு ஒரு சொல்லை கேட்கும்போது அது எதை குறிக்கிறது என விளங்குவது முன்னர் அதை அறிந்த பதிவினாலே ஆகும் ஆனால் யோகியர்கோ சொல் அது எழுப்பும் ஓசை அதனால் விளங்கும் பொருள் என தனித்தனியே உணர்ந்து அறியும் திறன் கூடுகிறது சொல்லை கேட்க அதனின் பொருளும் மாந்தருக்குத் தெரிவது இல்லை வேறு ஒன்றால் முன்னால் கேட்ட பதிவின் ஆனது சொல்லைச் சொல்லும் கொண்ட ஓசை பொருளைக் கொண்டு அறிவது தில்லை நடம் காண யோகி யோக தாளது சூத்திரம் பதினெட்டு சம்ஸ்கார சாட்சாத் ஜாதி ஞானம் யோகியருக்கு முற்பிறவி நிகழ்வு அறியும் திறன் உண்டு பிறந்தவுடன் நிகழ்ந்த நிகழ்வு நமக்கு எங்கே தெரியுது பிறப்பு முதல் உடனிருக்கும் தாய்க்குத்தானே தெரியுது முற்பிறப்பில் நடந்தையாவும் நமக்கு எங்கே தெரியுது உருவமற்று சூக்கமாய் புலப்படாமல் நிற்குது கரைபடாத ஆன்மத்துக்கு அதுவும் விளங்கலாகுது நினைத்தவுடனே அதனுடனே தொடர்பு கொள்ளல் ஆவது குறையுடனே அறிவுடைய நமக்கு எங்கே கூடுது சிறப்புடைய சிறப்புடைய யோகம் கொள்ள அதுவும் தானே விளங்குது சூத்திரம் பத்தொன்பது பரிசுத்த ஞானம் மற்றவரின் மனதை அதாவது எண்ண ஓட்டங்களை அறியும் ஆற்றல் யோகியர்க்கு உண்டு தியானம் கொள்ள பொருளின் தன்மை முற்பிறப்பின் நினைப்புமே ஞானமாக தோன்றும் யோகம் கொண்டதான முனைப்பிலே எண்ணமாக மற்றவர்கள் நெஞ்சிலோடும் யாவுமே திண்ணமாக தோன்றுமந்த யோகியர்கள் நெஞ்சிலே சூத்திரம் இருபது நஜதாலனம் தஸ்யா விஷயி பூதத்வாத் மற்றவரின் எண்ண ஓட்டங்களை அறியும் திறன் அவருடைய உண்மையான தோற்றத்தை அறியும் திறன் அளிப்பதாக ஆகாது ஆனால் இந்த சித்தினை அதாவது திறனை வைத்து சாதகர் தன்னை அறிதலுக்கு முயன்றிட வேண்டும் விரைந்து சென்று மற்றவர் நெஞ்சிலோடும் எண்ணமும் புரிந்து நின்றிருப்பது கொண்ட சித்தன் சத்தது விரைந்து உந்தன் தன்மையை அறிந்து கொள்ளலன்றியே புரிந்த மாற்றார் நெஞ்சது ஆன்மம் அன்றது சூத்திரம் பதினொன்று முதலாக இருபது வரை சொல்லப்படுவதன் சாரம் எண்ணம் அடக்கும் நிரோத பரிணாமமும் மனதை குவிக்கும் ஏகாகிரத பரிணாமமும் கைவர புலன்கள் அடங்கிடும் இறைமையும் புலப்படும் காலபேதம் மறைந்திடும் தொடர் சாதனையால் பிரகிருதியின் தன்மையும் மற்றவர்களின் எண்ண ஓட்டங்களை அறியும் திறனும் கூடும் இதை ஆத்மாவை அறியும் நோக்கத்திற்காக மட்டுமே நாம் பயன்படுத்த வேண்டும் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் शांति शांति शांति